Hi friends, welcome to the VM Designs channel. Welcome back. அதாவது ரொம்ப நாளாக வீடியோஸ் நம்ம போடலை. ஸோ ரொம்ப நாள் கழித்து போடுற வீடியோ இது. இது ரொம்ப நாள் கழித்து போடுறதால இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். ஏன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 1K சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகிருக்கு. இதுக்கு உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். உங்கள் எல்லோரும் சப்போர்ட் எல்லாமே இது பண்ண முடியாது. நம்ம சேனல் வந்து மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன்னா, எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிஜிட்டல் பெயிண்டிங், அதில் ஆயில் பெயிண்டிங் இல்லைனா கலர்ஃபுல் பேக்ரவுண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். இது நிறைய பேர் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டிருந்தீங்க. சரி ஓகே, இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேமிங் பண்ணுற கேமிங்ஸ் கேம் ப்ளே பண்ணுற இந்த மாதிரி சேனல்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி நான் ஒரு சேனல் பார்த்தேன், அதாவது சின்ன பசங்க க்ரியேட் பண்ண சேனல் தான். அவங்க வந்துட்டு இந்த கேமை வந்து ஃபன்னாக ஒரு ஜாலியாக கொண்டு போகிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. கேமை பார்க்கும்போது கேமை மட்டும் பார்க்குற மாதிரி இல்லாமல் அவங்க கொஞ்சம் ஃபன்னாக பேசிட்டு கொஞ்சம் விளையாட்டாக இது பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா கேமிங் வித் கிரிமினல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஓகே வாங்க, நம்ம மெயினான வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நான் வந்துட்டு பெயிண்டிங் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு லேயராக வச்சுக்கிட்டு பேக்ரவுண்டில் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட் ரவுண்ட் ப்ரெஷ் வித் ப்ரெஷர் ஆப்பிசிட்டி. ஏன்னா நான் வேகாம் யூஸ் பண்ணுறதால ப்ரெஷர் ஆப்பிசிட்டி ப்ரெஷ்ஷஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக மவுஸில் வச்சுருந்தீங்கன்னா நார்மல் ரவுண்ட் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணலாம். சரி, ஜஸ்ட் நான் வந்துட்டு இந்த கலர் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு தலைவலியான ஒரு விஷயம் தான். எப்படி கலர் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஸோ இந்த கலர் செலக்ட் பண்ணுறது அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. ரிலேட்டடான கலர்ஸ், இந்த கலர் செலக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அடோபி கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடான கலர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த கலர் வச்சுக்கலாம். இல்லைன்னா மோஸ்ட்லி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், எல்லோவுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு பக்கத்தில் க்ரீன் தான், ரெட்டுக்கு ரிலேட்டடு மெஜந்தா வயலட் இந்த மாதிரி பக்கம் பக்கமாக போட்டோம்னா கொஞ்சம் கலர் மெர்ஜாவது நல்லாவே தெரியும். பாருங்கள், இப்போ எல்லோவும் நான் போட்டிருக்கு அந்த பக்கம் போட்ட ப்ளூஇஷ் க்ரீன், ஓகேங்களா. இந்த மாதிரி க்ரீன் வந்துட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி ரிலேட்டடாக கலர்ஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ளரி எஃபெக்ட் வரல அப்படின்ற போது எப்படி சொல்கிறதுனா, மவுஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வராது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன், நீங்கள் நார்மல் ப்ரெஷ்ஷை வச்சு அங்கங்கே ப்ரெஷ் ஸ்ட்ரோக்ஸ் போட்டுட்டு ஃபில்டரில் போய் காஷியன் பெர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ப்ளர்ரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளரிஷ் எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ளரிஷ் எஃபெக்ட் அப்புறம் கொடுத்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் இதுலேயே வந்து நிறைய கலர் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா ப்ளெண்டிங் பண்ணுங்கள். ஒரு கலருக்கும் இன்னொரு கலருக்கும் நல்லா ப்ளெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போது பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு டார்க்னஸ், அதாவது நம்ம இமேஜையும் பேக்ரவுண்டையும் செப்பரேட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு ஷேடோன்னு வச்சுக்கோங்க. இது போட்டதுக்கப்புறமும் போடுறதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஆயில் பெயிண்டிங்கை செப்பரேட் பண்ணி காட்டும் இந்த டார்க்னஸ். அதுவும் இல்லாமல் நம்ம ஹேரில் அந்த பார்டர்ஸில் ஆரஞ்ச் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இது வந்து ஹைலைட்டிங் டெக்னிக். இந்த டெக்னிக்கை ஹைலைட் பண்ணி காட்டுறதால நம்ம இந்த டார்க்னஸ் பிளாக் பேக்ரவுண்டை யூஸ் பண்ணுறோம், பெயிண்டிங்க்கு ஒரு சூப்பர் லுக் கிடைக்கும். நீங்களே பார்க்கலாம், நம்ம பிளாக் அந்த பிளாக் கலர் கொடுக்க கொடுக்க அது வந்து செப்பரேட் அந்த இமேஜ் எப்படி வந்துட்டு ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பெயிண்டிங் பண்ணுறது வந்துட்டு பெயிண்டிங் மொத்தமாகவே நல்லா பண்ணிடுறது அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு சில ஹைலைட் ஒர்க்ஸு இது எல்லாமே சேர்த்து தான் வந்துட்டு உங்கள் பெயிண்டிங்கை லுக்கை கொண்டு வரும். நார்மல் பெயிண்டிங் எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா அது ஒரு லுக்குமே இருக்காது. ஜஸ்ட் பேக்ரவுண்ட் இல்லாமல் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு பெயிண்டிங் எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா லுக் இருக்காது. மொத்தமாக அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே சேர்த்து தான் அந்த பெயிண்டிங்கோட லுக்கு கொண்டு வரும். ஸோ வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற பேக்ரவுண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சரி ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ அதை பீக்காகலாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணி அதே மாதிரி தான் ஜஸ்ட் சைன் மட்டும் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நான் ப்ரெஷ் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இதிலே காமிக்கிறேன். ஓகே ஃபைன், இதெல்லாம் ஹைட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஹைட் பண்ணி விட்டுட்டு தேவையில்லாத இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, சரி, நான் இப்போ யூஸ் பண்ணுற ப்ரெஷ் அப்படி பார்த்தீங்கன்னா KYLE
இருங்க, அது மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ப்ரெஷ்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை மீடியா ப்ரெஷ், எஸ் கரெக்ட். ட்ரை மீடியா ப்ரெஷில் கேஒய்எல்இ பாக்ஸ் அப்படின்றதுல ஹாப்பி ஹெச்பின்னு இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷு. இது வந்துட்டு மோஸ்ட்லி 2020 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 19லேயும் எனக்கு இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க எதில் இருக்குன்னு கரெக்டாக தெரியல எனக்கு. பட் இந்த ப்ரெஷ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸ்ட்ரோக் போட. இதில் வந்து ஒரு சின்ன செட்டிங்ஸ் பண்ணலாம், நம்ம செட்டிங்ஸ் பண்ணோன்னா இன்னும் பக்காவாக வரும். இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணி ஷேப் டைனமிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அங்கே ஷேப் டைனமிக்ஸ் பார்த்திங்கன்னா 70 வச்சுருப்பாங்க, நான் வந்து 100 மாற்றிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஓகே. இது ரெண்டுத்துலேயுமே பென் ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. மவுஸில் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, வேக்கம்ல தான் பென் ப்ரெஷர் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது ரெண்டு கலர்ஸ் பிளெண்ட் ஆகிற இடம், இப்போது வந்து ஹை ஆரஞ்சும் டார்க் ஆரஞ்சும் இருக்கிற இடம், இந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரோக் போட்டிங்கன்னா செப்பரேட்டாக தெரியும். அப்புறமா க்ரீனும் ஆரஞ்சும் பிளெண்ட் ஆகிற இடம், இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த கலரை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரோக்ஸ் போடுங்க. அங்கங்கே இந்த சின்ன சின்னஸாக அங்கங்கே ஸ்ட்ரோக்ஸ் போட்டிங்கனாலே வந்துட்டு ஒரு பெயிண்டிங் பேக்ரவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங் பேக்ரவுண்டாக இருந்தாலுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பேக்ரவுண்ட். ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மேலும் மேலும் இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறேன், ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன், இதுக்கு மேலே கண்டினியூஸாக போடுறதா இருக்குது. ஓகே, இதில் எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இந்த ப்ரெஷஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்லேருந்து எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி ஹேர் ப்ரெஷஸ் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஓகே, இந்த ப்ரெஷ்ஷையும் நான் ட்ரை பண்ணுறேன், கொடுக்க முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அங்கங்கே அங்கே ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. சரி, நான் ஜஸ்ட் அந்த டார்க்கு அவுட்லைன் கொடுத்தலைங்களா, அதை ரிவீல் பண்ண உடனே எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் பெயிண்டிங்கு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பிளாக் பேக்ரவுண்ட் ஸ்ட்ரோக் பண்ணுறது. இதே நீங்கள் கொஞ்சம் மல்டி கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பட் எனக்கு இந்த 2 கலர் ஓகே, மோஸ்ட்லி 2 கலர், 1 கலர் அப்புறம் மல்டி கலர், இந்த 3 மெத்தட் இருக்குது. இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுக்கலாம். இது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பொறுத்து தான். பட் நம்ம எது கொடுத்தாலுமே அந்த ஆயில் பெயிண்டிங்க்கு வந்து லுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், அங்கங்கே நிறைய ஸ்ட்ரோக்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் எஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எதுனா உங்களுக்கு புரியல அப்படின்ற போது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்துட்டு திரும்பவும் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தனியாக என்ன கான்டாக்ட் பண்ணியும் பேசலாம். ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.